ரோஷினி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓம் சரவண பவ. இன்றைக்கி நம்ம சேனலில் ஆன்மீக குறிப்பு பகுதியில் கிருத்திகா அப்படிங்கிற சகோதரி அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பய உணர்வோடு இருக்கிறதா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சகோதரி, இந்த மாதிரியான உணர்வுகள் வர்ற காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகள். இந்த கர்ம வினைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்பிறவியிலோ அல்லது முற்பிறவியிலோ நாம் செய்த பாவங்கள், அதாவது அந்த சின்ன பாவமோ பெரிய பாவமோ ஒருத்தவங்க மனசை வந்து காயப்படுத்தியிருந்தா கூட அதுவும் ஒரு பாவம் தானே. அந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு பாவம் நம்ம செய்திருப்போம், அந்த பாவத்தினுடைய பலன்தான் பிரதிபலன் தான் இந்த கர்ம வினைகள், சரிங்களா? அதனால தான் இந்த மாதிரியான பய உணர்வுகள் நமக்கு வருது. இதை எப்படி நாம் நிவர்த்தி பண்ணலாம்? நமக்கு எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் நம்ம பசுக்களுக்கு தீவனம் கொடுக்கறது, அதாவது வாழைப்பழம், அருகம்புல், கீரைகள், இந்த மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா பசுக்கள் என்னெல்லாம் சாப்பிடும் அப்படிங்கிறது. அதனால் அந்த மாதிரியான பொருட்கள் நாம் வாங்கி கொடுக்கலாம். அல்லது பக்கத்தில் கோசாலைகள் இருந்தது அப்படின்னாலும், பக்கத்தில் கோசாலைகள் இருந்தாலும் கோசாலைக்கு தேவையான பொருட்களை நாம் வாங்கி கொடுக்கலாங்க. இதனால் நம்ம கர்ம வினைகள் அகலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, சரிங்க? இந்த தகவல் உங்களுக்கும் அந்த சகோதரிக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.